Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. நான் உங்கள் முன் தொழுகையை உரிய முறையை நிறைவேற்றுவோம் எனும் தலைப்பில் சிறிது உரையாற்ற விரும்புகிறேன். இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் இரண்டாவதாக தொழுகையை அல்லாஹு தஆலா எமக்கு கடமையாக்கியுள்ளான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை எமக்கு அழகிய முறையில் கற்றுத்தந்துள்ளார்கள். என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள். தொழுகையை உரிய முறையில் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும். அல்லாஹு தஆலா தனது திருமறையில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமின்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என கூறுகிறார். நன்மைகளிலே சிறந்த நன்மை எது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்ட போது உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையாகும் என விடையளித்தார்கள். புகாரி முஸ்லிம். நாம் எந்த முக்கியமான வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் தொழுகைக்கான நேரம் வரும்போது அதை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்வதால் இறை அன்பு கிடைப்பது மட்டுமல்லாமல் எமது காரியங்களிலும் வெற்றி கிடைப்பது நிச்சயம். அல்லாஹு தஆலா தனது திருமறையில் தொழுகையை மேம்படுத்தி அதனை பேணுபவர்களையும் சிறப்பித்திருக்கிறான். இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று நபித்தோழர் ஒருவர் கேட்டபோது, இறைவனை நீர் பார்ப்பது போல் வணங்க வேண்டும், நீர் அவனை பார்ப்பவராக இல்லாவிட்டால் அவன் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள், தொழுகையின் போது அல்லாஹுவின் முன்னிலையில் உள்ளச்சத்துடன் நில்லுங்கள் என கூறுகிறான். மேலும் ஒரு ஹதீஸான ஹதீஸில், உங்களில் எவரேனும் தொழுதால் அவர் தன் இறைவனோடு உரையாடுகிறார் என வந்துள்ளது. எனவே நாம் மகா பெரியவனும் உயர்ந்தவனும் அனைத்து புகழுக்கும் உரியவனான எம் இறைவனோடு உரையாடும் போது எவ்வளவு வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தொழ வேண்டும். உலக சிந்தனைகள் எமது தொழுகையை பால்படுத்தி விடாது, பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் தொழும்போது எமது உடல் உடை தொழுமிடம் என்பன சுத்தமாக இருப்பது போல எவ்வளவு முக்கியமோ அதை போன்று எமது உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இறை அச்சத்தினாலும் இறை பக்தியினாலும் எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மறுமையில் எம்மிடம் எம் இறைவன் கேட்கும் முதற் கேள்வி நம் தொழுகையை பற்றியதாகவே இருக்கும். நாம் அதற்கான விடையை சிறந்த முறையில் வழங்க வேண்டுமாயின் நம் தொழுகையை உயிரோட்டத்துடன் ஃபர்லுகளுடன் சுன்னத்துக்களையும் பேணி உரிய முறையில் நிறைவேற்றுதல் அவசியமாகும். எனவே முஸ்லீம்களாகிய நாம் அனைவரும் தொழுகையை உரிய நேரத்தில் உரிய முறையில் நிறைவேற்றி அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்தை பெற்று ஈருலகிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். ஜஸாகல்லாஹு கைரா. ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவற விடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ணம் கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.